ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங். கேமிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் டெவலப் ஆகிருக்கு, ஆனால் நம்ம இந்தியாவில் அவ்வளோவா டெவலப் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். இது இன்னி டெவலப் ஆக எவ்வளோ நாள் ஆகும்லாம் வருத்தப்படாதீங்க, கூடி சீக்கிரம் ஆக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுஜின்னு ஒரு கேம் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் தரப்புலேருந்து. அந்த கேம் வந்து பப்ஜி பேன் ஆனதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த கேம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேமை பார்த்தீங்கன்னா என்கோர் கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. என்கோர் கேம்ஸ் வந்து பெங்களூரில் ஒரு கம்பெனி, அந்த கேம் தான் டெவலப் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி இந்த கேமோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்டாக்ல இருந்து தூக்குனதுன்னு நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஷட்டர் ஸ்டாக்ல இருந்தால் தூக்குனாங்க. ஆனால் கொலிஷன் ஆஃப் இன்னசென்ஸ், அவங்க ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் சேனல் இருக்கு, அவங்களும் இந்த ஷட்டர் ஸ்டாக்கை பார்த்தா காப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் காப்பி அடிச்சனால என்ன ஆச்சுன்னா, நம்ம ஃபவுஜி பார்த்தீங்கன்னா கொலிஷன் ஆஃப் இன்னசென்ஸை பார்த்து காப்பி அடிச்சோம்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த ஃபவுஜி கேமோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கேம், அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். இரண்டாவது அட்வான்டேஜாக நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர 20% ரெவன்யூ வந்து இந்தியன் ஆர்மி ஃபேமிலிஸுக்கு தராங்க. அது ஒரு நல்ல விஷயம். நம்ம அக்ஷய் குமார் கூட இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் போட்டிருந்தாரு. நம்ம மோடிஜியோட ஆர்டர் தான் இந்த கேம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதெல்லாம் பார்க்குற வரைக்கும் எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேணும்ட்டு பப்ஜியை பிளான் பண்ணி தூக்கி இந்த கேமை கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. இந்த கேம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவ்வளோ ஈக்குவலாக வருமானதான் இங்கே கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து ஒரு நல்ல கேம் தான், அது ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் பப்ஜி. ஏன்னா பப்ஜியோட கிராஃபிக்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் கிட்ட வந்து ஒரு 30% கூட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் ஃப்ரீ ஃபயர் இன்னி வரைக்கும் அவ்வளோவா பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகலைன்னு தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு கேம் டெவலப் பண்ணுறக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years ஆகும். பப்ஜியில் டெவலப் பண்ணுற 2 years ஆச்சு. ஆனால் இந்த கேம் பார்த்தீங்கன்னா 6 months டெவலப் பண்ணிட்டேன்னாங்க. அதுதான் எப்படி இருக்கும்னு தெரியல. 6 months போய் டெவலப் பண்ணுற கேம் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கேம் டெவலப்பர்ஸ் பற்றி தப்பாக நினச்சக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ராஜின்னு ஒரு எபிக் கேம் வரப்போகுது. அந்த காலத்தில் இந்த மகாபாரத கதையில் நடந்த கேமெல்லாம் ராஜின்னு ஒரு கேம் வந்திருக்கு. அந்த கேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்னது ஆவலாக இருக்காங்க எல்லோரும். அந்த அளவுக்கு மோஸ்ட் அவைட்டிங் கேம் ஆஃப் 2020 சொல்லலாம். அந்த கேமை பற்றி ஒரு தனியாக வீடியோ பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க.